நடக்கும் விருந்து. எழுத்தும் பயிற்சியும் பயின்றது எங்க? சுவடு படிப்பித்து ஆயுதம் தந்தது தந்தை தான். மெய்யறியாத வேகம் தந்தது பத்திரகாளி அம்மன். எழுத்தாணி பிடித்தது கொல்லிமலையில். அடவு மாற்றலும் ஓரிடத்தில் மட்டும் கற்றதல்ல. ஆகாரம் தர இவனும் இவன் உம்மாவும் மட்டுமே இருந்தனர். மாங்காடு வனச்சேரி வேப்பூர் மற்றும் தர்மபட்டினத்திலும் குருக்கள். சேர நாட்டு மன்னனிடம் படையுக்தி பயின்றது. மேலும் தெற்கில் சேரத்து சீமையில் ஒரு பக்கீர் இறையும் மீனும் தந்து வலுவூட்டினார். அந்த பலத்தில் வால் மற்றும் களறி பயிற்சியை கற்றுக்கொண்டேன். உன் விரோதி யார்? கண்ணில் ஒன்று வைத்து கையில் கள்ளமுள்ளவன் விரோதி. இன்னும் பேர் வேண்டுமெனில் எழுத்து துவங்கும் போது ஓராளாயிருந்து குலமழித்த பகைவன், வளர்ந்த போது இன்று பெருகி நாடு நிறைந்துள்ளான். சபாஷ், பட்டினி மரணமும் பஞ்சமும் பிடித்த ஒரு கூட்டம் பறையிகள், தையல் கலைந்த சட்டையுடன் மிளகு கேட்டு வந்தவன், இன்று அவன் அடி உடுப்பு காய்வது எம் உடைவாள் நுனியில், என் சிம்மாசனம் இன்று அவன் மிதியடியானது, அவன் தும்மல் கூட இன்று அரசாணையாகின்றான். கேலு, தந்தையின் வாக்கென்று காவடி கட்டி நிற்காதே, இடம் சரியில்லை. நாளை பலிகாசனை தூக்கிலேற்ற புண்ணியவதி கேத்தரினுடைய நாமத்தில் உள்ள கப்பலில் பிசராய் வருகிறார். வாஸ்கோட காமா, காமா பிசராய். 22 ஆண்டுகளுக்கு பிறகு அரக்கலில் நாளை தூக்கிலேற்றம் நடக்கக்கூடாது. என் மகளை கொல்ல வந்த பரங்கியர் அறிய வேண்டும். சேர நாட்டிலும் வீரர்கள் உண்டென்று. எனக்கு அந்த காமா வேண்டும் என் காலடியில். அதை செய்யும் பலம் உன்னிடம் உள்ளது. நீர் செய்வீரா? செய்ய மாட்டோம். இன்றுதான் இங்கு சேனசேரி உபசரிப்பில் நாய்களுக்கு படையலோ? நன்றாக இருக்கிறது மன்னா. என் பாதி தூக்க உடலில் பிறந்த ஈனப்பிறவி இவன். இவனையும் ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். சொல்லுங்கள், எனக்கு பரிசாக தர முடியுமா அரக்கலுக்கு வரும் காமாவை? தட்சிணம் வைத்து போருக்கு பணிந்தாலும் நீதிக்கு மட்டும் நிற்பது தலைவணங்காதவனின் தர்மம். என் தந்தையின் வாக்கு. அப்போ அரக்கல் பீபிக்கு கேலி பிரியாணியும் ஆலி பிரியாணியும். என்னை விலைக்கு வாங்க முடியாது. எனக்கே அது தோன்ற வேண்டும், அப்போது அது செய்வேன். அந்த சிறுவரில் அற்ற பரங்கியை அரக்கலில் இருந்து இழுத்து வருவேன். பரங்கிகளின் பிசராய், இந்த சமுத்திரத்தின் அதிபதி, எத்தனுக்கு எத்தன் காமாவிற்கு முன் நீ ஒரு பொருட்டல்ல. வாயடைத்து நில்லடா நாயே. நாழிகை 40 மணி நேரம் முடியும் முன்பு கேளு சொன்ன வாக்கு பலிக்கும். உச்சிமறையில் கெவிலும் பள்ளிவாலின் பலம் உன் சேலைக்கடியில் இருக்கும் ஆண்மைக்குண்டனில், மன்னனின் நாவில் குளரும் உன் பிறப்பு சொல்லின் கரை நீக்க. அப்படி இல்லையெனில் நெஞ்சில் உரம் இருந்தால் என்னுடன் வா. ஆண்மையின் அர்த்தத்தை களத்தில் வந்து பார். இனி நாய்ப்படை என்றாலும் நாடாளும் படை என்றாலும் எனக்கும் இவனுக்கும் ஒரு ஜாதியே உள்ளது, போராட்டத்தின் ஜாதி. ஒரு ஜாதகமே உள்ளது, போராளியின் ஜாதகம். உண்டது இவ்விடத்தில் ஒருபிடி சோறு, தருவது கேளுவின் நெஞ்சை தொட்டொரு வாக்கு. வீரனே, உனக்கு கூட்டாக என் தலை சிறந்த 5 போராளிகளும் வருவர். நீ போ. காமாவோடு திரும்பும் வரை என் பிரார்த்தனையும் உண்டு.